நர்பவி 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 யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்த்து நல்லா இருக்கணும். அங்கே குடும்பத்தில் இருக்கிற ஆண்களோட ஹெல்த்து, ஆண்களோட திறன் நல்லா வெளிப்படணும். ஆண்கள் நல்லா விவேகமாக வேகமாக நல்ல ஒரு ஃபோக்கஸோட ஒரு வேலைகளை செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் கவனிக்கப்பட வேண்டியது. ஆண்களோட அவங்களோட திறமைகளும் சரி, அவங்களோட வளர்ச்சியும் அவங்களுடைய வருமானத்தையும் வச்சிருக்கிற திசை அப்படின்னா கிழக்கு மற்றும் மேற்கு. அப்போ மேற்கு உயரமாகவும் கிழக்கு பள்ளமாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இது கிராவிட்டி சப்ஜெக்ட், இருப்பியல் வாஸ்து சாஸ்திரத்தில் நான் சொல்லக்கூடியது. அதுபோலவே பெண்கள் அப்படின்னா பெண்களோட பகுதி, பெண்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஆரோக்கியமாக நல்லா சிறப்பாக செல்வ வளத்தோடு நல்ல ஒரு ஆக்டிவாக ஒரு வியாபாரத்திலேயோ இல்லை ஒரு வேலையிலேயோ சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா வீட்டோட வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகள் கவனிக்கப்பட வேண்டியது. தெற்கு உயரமாக வடக்கு பள்ளமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது. அதுபோலவே வடக்கு திசையின் மத்திய பகுதி பெண்களின் மடுவயிறு, பெண்களின் தொப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோலவே ஆண்களின் வயிறு, ஆண்களின் தொப்புள் பகுதி அப்படிங்கிறது கிழக்கு திசையின் மத்திய பகுதி. அப்போ அதில் மேல் வயிறு கீழ் வயிறுன்னு நம்ம உடம்பு தான் இந்த நம்ம வசிக்கிற வீடு. நம்ம உடம்பை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக வச்சுக்கணுமோ அது போலவே பர்ஃபெக்டாக நம்மளோட வீடு இருக்கும்போது நம்ம எல்லா விஷயத்துலையுமே வெற்றியாளர்களாக இருக்க முடியும். சரி, இருக்கட்டும், இது ஒரு தகவல் இருந்தாலும் இப்போ நம்மளை உங்களோட வீட்டில் ஹெல்த்தை பாதுகாத்துக்கிறதுக்கு, ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தகவல் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அசிடிட்டி, ஒரு பொருள் நல்லா விருப்பப்பட்டது கூட சாப்பிட முடியாது. அது போலவே டயபெட்டிக், சர்க்கரை நோய் இல்லாத இடங்களே இன்றைக்கி இல்லை. உங்கள் வீட்டில் ஹெல்த்து அதாவது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது இந்த ஒரு நல்ல தகவல் இன்றைக்கி சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஹெல்த்து தான் வெல்த்து, ஹெல்த் ஈஸ் வெல்த்து. அதனால் வந்து நம்ம ஹெல்த்தாக இருக்கணும். நல்லா ஹெல்த்தாக இருக்கும்போது நல்ல ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை, அபாண்டன்ஸ், சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வரணும்னா இன்றைக்கி சொல்ல போகிற இந்த தகவலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வியாழக்கிழமையில் குரு பார்க்க கோடி நன்மை. மஞ்சள் யாரோட காரகத்துவத்தில் வரும், குருவோட காரகத்துவத்தில் வரும். குருன்னா மஞ்சள். இந்த மஞ்சள் கிழங்கு, ஏழு மஞ்சள் கிழங்கு, ஏழு அப்படிங்கிறது நான் அடிக்கடி அடுத்ததாக ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏழுனா கேது, ஏழுனா ஏஞ்சல்ஸ்லேயே செவன் ஏஞ்சல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஏஞ்சல். அப்போ அந்த ஏஞ்சல் வந்து நம்ம கூட இருக்கணும்னா இந்த ஏழுங்கிறத அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்க்கணும். அப்போ இந்த ஏழு விரலி மஞ்சள் வந்து நல்லா நீட்டமாக இருக்கும், குச்சி குச்சாக இருக்கும். இரளி மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு முகமுறியாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஏழு மஞ்சள் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்து ஒரு பவுலில் ஒரு மஞ்சள் கலர் துணி போட்டு அதுக்குள்ளே அந்த ஏழு விரலி மஞ்சளை வச்சு உங்கள் வீட்டோட வடமேற்கு பகுதியில் வைங்க. வடமேற்கு பகுதியில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது உள்ள ரூமாக இருந்தால் கூட ஓகே, அந்த இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அதாவது பணம் வரவு அதிகமாகும், அபாண்டன்ஸ் சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த வடமேற்கு அப்படிங்கிறது தான் செயலாக்கும் தன்மை. ஒருத்தர் நல்லா ஆக்டிவாக இருக்கணும்னா அது அப்போ அவங்க வீட்டோட வடமேற்கு நல்லா இருக்கணும். அதாவது உள்ள உறுப்புகள், நகர்த்தும் உறுப்புகள், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுற பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட வடமேற்கு. அப்போ இந்த விஷயத்தை நம்ம வடமேற்கில் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஆரோக்கியம் மேம்படும், பணவரவு அதிகமாகும், சக்ஸஸ் ஆவீங்க எல்லா விஷயத்துலேயும். அற்புதமான ஒரு நிகழ்வுகளை இந்த ரிசல்ட் வந்து இந்த தகவல் உங்களுக்கு கொடுக்கும். இது போலவே நீங்கள் வந்து பண வரவுக்கு, அபரிவிதமான பண வரவு, எதிர்பாராத பண வரவு, மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடில் ஒரு வெள்ளிக்கிழமை வாரம் மாதம் ஒரு முறை கூட செய்யலாம். நீங்கள் நல்லா மஞ்சள் இருந்தால் மூன்று மாதத்துக்கு கூட ஒரு முறை கூட செய்யலாம். 27 விரலி மஞ்சள் மஞ்சள் கலர் நூலில் கட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு மகாலட்சுமி படத்துக்கு போடுங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பச்சை நிற பட்டுப்புடவை கட்டின மாதிரி மகாலட்சுமி மோஸ்ட்டாக எல்லாருமே வாங்கிட்டீங்க, எல்லாருமே சொல்கிறீங்க, ஃபோட்டோஸ் போடுறீங்க, டிவி நிகழ்ச்சி கூப்பிட்டு சொல்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுபோல் மகாலட்சுமி இருந்தாலும் பச்சை நிற புடவை கட்டின மாதிரி உட்கார்ந்த நிலையில் உள்ள மகாலட்சுமிக்கு 27 விரலி மஞ்சள் மஞ்சள் நூலில் கட்டி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் போடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. கூடுதலாக எப்பவுமே மஞ்சள் தேய்ச்சி
பெண்கள் குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ மாடர்ன் வேர்ல்டில் ரெண்டாவது நம்ம வெளியிலலாம் நிறைய ஒர்க்கெல்லாம் போகும்போது அந்த மாதிரி ஃபேஸ்லலாம் மூஞ்சி அதாவது மஞ்சள் பூசிட்டு போகிற பழக்கத்தையும் நம்ம விட்டுட்டோம், பரவாயில்ல, அது தவறு கிடையாது. ஆனால் இந்த மூக்கு அப்படிங்கிறது குரு, மஞ்சள் அப்படிங்கிறதும் குரு, ரெண்டு குரு சே ஒரு குரு பார்த்தாலே கோடி நன்மைனா, ரெண்டு பேர் பார்த்தாங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ஒரு மங்களங்கள் நடக்கும். அதனால் வந்து குளித்து முடிச்சுட்டு ஒரு சிட்டிங்க அளவுக்கு மஞ்சள் எடுத்து உங்கள் மூக்கு மேலே தடவிக்கிங்க. முகம் பூருங்க பூச வாய்ப்பு இருக்கவங்க பூசுங்க, வீட்டில் இருக்கவங்க இல்லை நாங்கள்லாம் பூசிட்டு நாங்கள் ஜாபுக்கெல்லாம் போகணும் வாய்ப்பு இருக்கவங்க போங்க வச்சுக்கோங்க பூசிக்கங்க. மற்றவங்க நல்லா இந்த ஐடி ஃபீல்டு நல்லா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிறவங்க இது மாதிரி இருக்கிறவங்க போட முடியாதவங்க அந்த மாதிரி முகம் முழுக்க மஞ்சள் போட முடியாதுங்க. ஒரு சிட்டிங்க அளவுக்கு நுனி மூக்கில் தடவிட்டு அது ஒன்றும் அவ்வளோவா தெரியாது உங்களுக்கு, இது போல் பூசிட்டு போங்க. அப்புறம் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வருது, எப்படிலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடங்கள் வந்துட்டுருக்கா, தடைகள் வந்துட்டுருக்கா, எதை தொட்டாலும் தடைகள் வருதா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மஞ்சள் நூல் வாங்கி கையில் கட்டுங்க, குரு ஆக்டிவேட் ஆயிடுவார், உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, குரு பார்க்க கோடி நன்மை. அதுபோலவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு குருவை தேர்ந்தெடுத்துங்க, அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.